சென்னை புத்தக கண்காட்சியில் அறிவு தேடலை விசாலமாக்கும் வகையில் சில நூல்கள் கவனத்தை ஈர்த்து வருகின்றன தமிழ்நாட்டின் வேளாண் உற்பத்திற்கு அச்சாரமாக திகழும் காவிரி ஆற்றின் அறியப்படாத தகவல்களை காவிரி நீரோவியம் என்ற புத்தகம் வெளிப்படுத்துகிறது எழுத்தாளர் சூர்யா சேவியரின் புத்தாண்டு கால ஆய்வின் இந்த நூல் உருவாகியுள்ளது காவிரி நீர் வழித்தடத்தின் உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள இந்த நூல் உதவும் என்கிறார் அவர் காவிரி என்பது கர்நாடகத்தின் குடகு முதல் தமிழகத்தின் பூம்புகார் வரை பயணிக்கக்கூடிய ஒரு நதி என்றே பலரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் காவிரியினுடைய வரலாறு நெடியது காவிரி பதினேழு லட்சம் ஆண்டுகள் முதல் கிமு மூவாயிரம் ஆண்டுகள் வரை சென்னையில் தான் கடலில் கலந்தது அதற்கு பின்னால் நில அடுக்கு எழுந்ததன் காரணமாக தன் ஓடுபாதையை மாற்றிக்கொண்டு அது பாண்டிச்சேரியில் போய் கலந்தது அங்குதான் புகழ்பெற்ற தொல்லியல் களமான அரிக்கமேடு இருக்கிறது அதற்கு பின்னால் நில அடுக்கினுடைய உயர்வில் அது தற்போது பூம்புகாரை அடைந்திருக்கிறது மேலும் தொல்லியல் சார்ந்த நிலவியல் சார்ந்த ஆய்வுகள் காவிரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் தன் இப்போது இருக்கிற ஓடுபாதையை மாற்றிக்கொண்டு வைகையில் கலக்கும் என்று நிலவியல் ஆய்வுகள் கூறுகிறது தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டங்கள் தன்னெழுச்சியாக மக்களை வெகுண்டெடச் செய்த போராட்டங்கள் குறித்து தற்போதைய தலைமுறை தெரிந்து கொள்ள உதவுகிறது போராட்டங்கள் என்ற புத்தகம் நாற்பத்தி நான்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டங்களின் தகவல்களை தொகுத்தளித்திருக்கிறார் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் இந்தி எதிர்ப்பு போராட்டம் குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் என தமிழ்நாட்டினுடைய வரலாறை எடுத்து பார்த்தாலே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மாற்றங்களை மாணவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு காலம் இருந்திருக்கு அப்போ இன்றைய இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் இன்றைய இளைஞர்களும் அரசியலில் பங்கேற்க வேண்டும் அப்போ அரசியலில் பங்கேற்பது என்பது ஒரு அரசை வழிநடத்துவது என்பதுதான் நம்மை ஆளுகிறவர்களை வழி நடத்துகிற பொறுப்பு ஒவ்வொரு இளைஞரும் இருக்குது என்பதுதான் அப்போ அப்படி நாம் உலகம் முழுவதிலும் எப்படி இந்த மனித சமூகம் போராடித்தான் இன்றைய என்பதை சொல்ல நினைக்கிறேன் இடஒதுக்கீடு நாயகன் வி பி சிங் வாழ்க்கை வரலாற்றை அரக்கர் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளது ஆழிப்பதிப்பகம் தமிழ்நாடு மட்டுமின்றி வட மாநிலங்களும் பெரியாரின் கருத்துக்கள் விவாதங்களால் அதிர்வுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் பெரியாரின் போர்க்களங்கள் மற்றும் பெரியாரின் போராட்டங்கள் ஆகிய நூல்களும் இளைஞர்களை பெரிதாக ஈர்த்துள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க